சைடு சைடு அண்ணா 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 செல்ஃபி எடுங்க அவங்களுக்கு அது போய் சாப்பிடலாம் அது மாதிரி சொல்லிக் கொடுப்பேன் கேட்ட மாத்தலாம் அப்படி கம்பீரமாக ஒரே டைம் ஓகே பண்ணுவோம் மேல் படம் உங்களுக்கு கேட்டாங்க வசன உதவி இப்பட்ட மாவரும் ஒரு ஹீரோ திரைப்படத்திலையும் உச்சத்தை தட்டு நடிகேசன் தலைவராக இருந்தது அதே மாதிரி அரசியலிலும் உச்சந்தட்டு எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தும் பெற்றனர் அபாரமான ஒரு நல்ல குணம் ஏழை எளிய மக்களுக்கு குறிப்பாக தாய்மார்களுக்கு டெக்னீஷியன் அல்ல பெப்சி தொழிலாளர்கள் அல்ல துணை நடிகர் நடிகர் யாராக இருந்தாலும் அள்ளியிலே கொடுக்க வல்லனாக இருந்ததை நான் நேரடியாக பார்த்தேன் அவர் படங்களுக்கு உதவி இயக்க பயன்படுத்தேன் ஆனால் அவர் நடிக்க முடியலை என்னால் முடியும் இப்படிப்பட்ட நல்ல உலகம் படைத்த அவரை இழந்து வாடும் அவர்கள் தலைவியாருக்கும் அவர்களுக்கு பிள்ளைகளுக்கும் அவர்கள் கட்சி தொண்டர்களுக்கும் கட்சி அவருடைய தீவிர ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் அண்ணன் விஜயண்ணன் சாட் கைனு அப்படின்னு சொல்லி வருவார் சிங்கம் போல் இருப்பார் சிங்கம் போல் இருப்பார். அவருக்கு பிடித்ததே சண்டை காட்சி தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர் சண்டை அருமா போது நான் ஃபைட்டில் ஒர்க் பண்ணேன். அவ்வளோ அபாரமாக ஃபைட் பண்ணுறாங்க ஃபைட்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவரை பார்த்தா நானும் கற்றுக்கிட்டேன் தலைவரை பார்த்தா நானும் கற்றுக்கிட்டேன். அற்புதமான ஒரு நடிகை திரையுலகத்துக்கு மட்டும் இழப்பு இல்லை தமிழகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. தமிழகம் எங்கெல்லாம் வாழ்கிறாலும் அவர்களெல்லாம் பெரிய இழப்பு நம்பவே முடியலை. கேப்டன் அவர்கள் என்றைக்கும் லெஜண்ட். அவர் நம்மளை விட்டு பிறந்து போனாலும் 2 விஜயகாந்தை இங்கே கொடுத்துருக்காரு. அதுதான் ஒரு புதல்வர்கள். அந்த 2 புதல்களும் அண்ணனின் புகழை கண்டிப்பாக பெருமளவுக்கு உயர்த்த நம்பிக்கை இருக்கிறது. கடவுள் அழைத்துக் கொண்டார். அண்ணாவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இடங்களை எல்லோரும் தெரிந்து கொள்கிறேன். வணக்கம். தமிழகம் முழுவதும் ஒரே கண்ணீரும் கம்பளமாக இருக்காங்க. மனிதர்கள் பிறக்கிறாங்க வராங்க போகிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் எப்போவாவது ஒரு தடவை தான் பிறப்பாங்க. அவர் வந்த காலத்திலேருந்து நடிகராக மட்டும் இல்லை நடிகராக இருக்கும் பொழுதும் கூட அவருடைய சிறப்பு அம்சமே இரக்கம்தான். மற்றவர்கள் துன்பப்படும் போது இறங்கி ஓடி வந்து உதவி செய்வதுதான் விஜயகாந்த். முன்னோடியாக இருந்தார். அவருக்கு ஏற்றுக்கொண்ட கேரக்டர்கள் சினிமாவில் கூட நாட்டுப்பட்டு மிக்கதாகவே இருக்கும். ஒரு போலீஸ் அதிகாரியாகவோ அல்லது அமைச்சராகவோ ஏதோ எந்த பொறுப்பை ஏற்றாலும் அவருடைய அதை பார்க்குற போது நமக்கே நாட்டுப்பட்டு வந்துவிடும். இந்த நாட்டை காப்பாற்றணுங்கிற பொறுப்பு வந்துவிடும். நிறைய போலீஸ் அதிகாரிகள் அவர்களை ரோல் மாடலாக வச்சு இன்றைக்கும் அவர் போல் சில போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு நடிகரை இழந்துட்டோம், ஒரு அரசியல்வாதியை இழந்துட்டோம். அவருக்கு அதிமுகவோட தொடர்பு இருக்கிறப்போ கூட்டாக இருக்கிறப்போ நாங்கள்லாம் தமிழ்நாடு முழுவதும் அவருக்காக பிரச்சாரம் செஞ்சுருக்கேன். 29 எம்எல்ஏ வர்ற அளவுக்கு வெற்றிகரமாக அவர் கூப்பிட்டு நன்றின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிங்க. அதனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்கள் யார் வந்தாலும் சாப்பாடு போடுறது, யார் வந்தாலும் உதவி பண்ணுறது, என் கடன் பணி செய்து கிடப்பதுங்கிற மாதிரி அவர் வேலை உதவி செய்கிறது மட்டுமே. அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை இனிமேல் காண்பது என்பது அரிது. இன்னும் இந்த சாதனையை முறியடிக்கணும்னா இன்னொரு விஜயகாந்த் மறுபடியும் தமிழகத்தில் பிறந்து அவரே அவர் சாதனையை முறியடித்தால் தான். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு நடிகர் நாம் இழந்துட்டோம், அரசியல்வாதி இறந்துட்டோம். ஏழை மக்களெல்லாம் அவர் அரசியலுக்கு வந்தவர்கள் சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த அரசியல்காரர்களால் விமர்சனம் ஏற்படுகிற போது எத்தனை பேர் விமர்சனத்துக்கு உள்ளாகிறார்கள். ஆனால் ஒரு நல்ல தலைவனை அடையப் போகிறோம். நல்ல தலைவனை தமிழகத்திற்கு கிடைத்து விட்டார் என்ற மகிழ்ச்சியில் வருங்காலத்தில் அவர் தமிழகத்தினுடைய பொறுப்பை ஏற்று ஏழை எளிய மக்களுக்கும் கல்வி மற்ற எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கக்கூடிய ஏழைகளின் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு மாமனிதர் அரசியலுக்கு வந்துவிட்டார். இனி அவர் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பை ஏற்கிற போது நம்மளுடைய வாழ்வு தமிழ்நாட்டினுடைய ஏழை மக்களின் வாழ்வு மலரும் என்ற எண்ணத்தோடு இருந்து கொண்டிருக்கையிலே அவர்கள் துரதிருஷ்டவசமாக நம்ம விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை. நெடுங்காலம் உடல்நலக்குறைவாக இருந்தார். இருந்தபோதிலும் கூட அவருடைய துணைவியார் அவர்கள் அவரை காப்பாற்றி தமிழக மக்களும் ஒப்படைப்பதற்காக எவ்வளோ அரும்பாடு விட்டார். நான் காண்டு அது அன்பாடுபட்டு கேப்டன் நல்லா இருக்காரு தொண்டர்களுடைய மனதை ஆறுதல் படுத்திக் கொண்டிருந்தார். இருந்தாலும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஆனால் அவருடைய பொறுப்பை ஏற்று இந்த தேமுதிக அவருடைய பொறுப்பை ஏற்று அவருடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவர் திறமையிலோ படித்தவர் மிகப்பெரிய திறமைசாலி. அவர் இந்த கழகத்தை ஏற்று அவர் சென்ற வழியிலே புரட்சிக் கலைஞருடைய கனவை அவருடைய ஆசையை தமிழக மக்களுக்கு அவர் என்னென்ன நினைத்திருந்தாரோ அவ்வளவு நிறைவேற்றுவதற்கு ஒரு சிறந்த இந்த தேமுதிகவை வழிநடத்தி செல்வார். கண்டிப்பாக அவருக்கு தமிழகத்திலே அரசியலே அவருக்கு ஒரு இடம் ஒன்று. அப்படி வருகிற போது தமிழக மக்கள் வாழ்வு மலரும். இந்த இக்கட்டான தருணத்தில் அவரை இழந்து வாடும் குடும்பத்திற்கு மிக்க இறைவனுடைய எல்லா சக்திகளையும் அதை தாங்குகிற எல்லா சக்தியும் கொடுக்கணும், எல்லா இதுவும் இருக்கணும் என்று அவருடைய ஆத்மா இறைவனுடைய நிழலில் சாந்தியடையும்படி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.